Hi friends, welcome to Triple J Tailoring. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நான் ஒரு கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் டீடைலான ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. இந்த கட்டிங் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எட் கார்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஃபிட்டிங்காக ஈஸியாக வந்து எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து கட்டிங் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஜாயின் போட்டுக்கலாம். ஹேண்ட்ஸ் வந்து நான் ஒரு சைடு மட்டும் கம்மியாக கட் பண்ணியிருந்தேன். நாலு சைடும் கம்மியாக கட் பண்ணியிருந்தால் நாலு சைடும் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். திரும்ப மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ரெண்டு சைடு மட்டும் வந்து கம்மியாக மடித்து போட்டு கட் பண்ணோன்னா அந்த கரெக்டான ஒரு சைடு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு இன்னொரு சைடு வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணால் ஒரே சைஸில் நமக்கு வந்து ஹேண்ட்ஸ் கிடச்சிரும். அதனால் ஹேண்ட்ஸ் வந்து லைனிங்கில் வந்து எப்போவுமே விட்டு கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஹேண்டுக்கு ஜாயின் போட வேண்டியது இருக்கும். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கட்டிங் வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ மட்டுமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வந்து நெக்கில் வந்து பேக் சைடில் வந்து ரைட் சைடுக்கு மேலே லைனிங்கை நான் இந்த மாதிரி லே பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி நெக்கை கரெக்டாக வச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு வந்து அதே நெக் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் வைக்கலை. இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன் வேணால் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்கான கிளாத் அப்படின்றனால நான் வந்து சப்போர்ட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. இதே மாதிரி நம்ம வந்து கேன்வாஸ் கூட வச்சு வந்து ஸ்டிஃபாக சூப்பராக நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் வந்து வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோஸும் வந்து கஷ்டப்பட்டு மேக் பண்ணி தான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த நல்ல துணியோட இதை வந்து லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க இடம், டேர்னிங் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. படிகிற தையல் போட்டாலும் சரி, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரவுண்ட் நெக்காக இருந்தால் நம்ம வந்து படிகிற தையல் போடலாம். இதில் வந்து கொஞ்சம் அந்த டேர்னிங் கிட்டலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து அப்படியே கீறி விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி திருப்பி மேலே வந்து ஒரு கைடு அளவுக்கு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரே அளவில் ஸ்டிச்சஸ் வர்றதுக்காக அந்த ஒரு கைடு வந்து கரெக்டாக அந்த கிளாத்தோட எண்டை டச் பண்ணியிருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஒரே அளவாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து இப்போ புதுசாக வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின்ட் ஆயிடுவீங்க. அதில் ஜாயின்ட் ஆகியிருந்தீங்கன்னா நான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்காக டெய்லி வந்து அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா 1 மீட்டராக இருந்தாலும் நான் வந்து கொரியர் பண்ணி விடுவேன். நீங்கள் வந்து கிளாத் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டும் என்ன மாடலில் ட்ரெஸ் வேணுன்றதும் சென்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணி கூட உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து திரும்ப அந்த ட்ரெஸ் வந்து நீங்களே ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த ட்ரெஸ்ஸோட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நம்ம அந்த ஸ்டிச் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுற வீடியோ கூட நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பார்த்து கூட நெக்ஸ்ட் அதே சைஸில் நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நெக்கு திருப்பி அடித்ததுக்கப்புறமா அவுட்லைன் தையல் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம சேனலில் நிறைய நாள் வந்து வீடியோஸ் வந்து போடாமல் விட்டுட்டேன் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக. அதனால் வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திருப்பி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்து வீடியோஸ் வரும், ஃபஸ்ட் மாதிரியே திரும்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது கீழே 2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தோம், அந்த 2 இன்ச்சஸை வந்து அந்த லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி அப்படியே மேலே ஃபோல்ட் பண்ணி அதோடய கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போது ஷோல்டருக்கு நேராக வந்து டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். பேக் சைடில் இந்த மாதிரி ஷோல்டருக்கு நேராக மடிச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் மேலே வந்து அப்படியே மெலீஸாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஷோல்டருக்கு நேராகவும் வந்து டாட்ஸ் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து பாதியிலே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நீட்டாக வந்து எப்படி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறது, பெல்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணுறது, ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து ஏற்கனவே எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த லைனிங் அப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே போட்டுட்டு எது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தோமோ அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங் அப்படியே பிரித்து அந்த ராயஜஸ் லைனிங் சைடில் விட்டுட்டு லைனிங்கோட கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து நிறைய கமெண்டில் வந்து பார்ட்டி ப்ளவுஸ் போடுங்க அந்த மாதிரி, அதுக்கப்புறம் நிறைய ரெக்யூஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாரியில் வந்து ஓல்டு சாரியில் வந்து நியூவாக வந்து என்னென்ன கவுன்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஃபோட்டோஸோட ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ளூ கலரில் இருக்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நம்ம குரூப்பில் ஆட் ஆகிடுவீங்க. ஆனால் வந்து 1 டே, அதாவது ஒரு நாளும் வந்து நான் அப்டேட்ஸ் போட்டுட்ருப்பேன். அதனால் வந்து நிறைய பேர் லிங்க்கில் ஆட் ஆகிட்டு திரும்ப வந்து உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போயிடுறாங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள், 1 டே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேயில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருப்பேன். இப்போது அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே நம்ம படியறதுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக்கு வைக்காமல் ஒரு வி ஷேப் மாதிரி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வி ஷேப் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். எப்போதும் போல் யூனெக் வச்சு ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். இப்போ வந்து அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நடுவில் எந்த லூஸும் இல்லாத மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். உள்ளே வந்து லூஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்ங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதே மாதிரி இன்னொரு பார்ட்டியும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட் மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன், இதே மாதிரி இன்னொரு பார்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். நிறைய வந்து டைம் எடுக்கும்ன்றனால நான் அதையும் ஃபுல்லாக காமிக்கல. நீங்கள் வந்து இன்னொன்று எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதை இதையே கூட நீங்கள் ரீவைன் பண்ணி இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ டாட்ஸ் பிடிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப்பாக இருக்க பார்ட்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1.25 ஹைட் வந்து 2.75 இருக்க மாதிரி எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக் சைடை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 ஒரு 2.5 அளவுக்கு வந்து இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு டாட்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து நான் இது வந்து லைனிங்கும் அதுவும் தனித்தனியாக வந்துடக்கூடாதுன்றனால நான் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிருக்கேன். நார்மலாக நீங்கள் வந்து தைக்கும்போது இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து தேர்ட் டாட், அதுக்கு ஸ்ட்ரைட்டாக தேர்ட் டாட் பிடிச்சி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து இன்னொரு சைட்லேயும் வந்து நம்ம டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அந்த ஷார்ப்பாக இருக்க பார்ட்டை, அதில் வந்து 1.25 வந்து எடுத்துக்கோங்க 1.25 இன்ச்சு. அதிலிருந்து ஹைட் வந்து 2.75 இன்ச்சு, 2.75 இன்ச்சு ஹைட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிட்டு அப்படியே மெலீஸாக எடுத்துகிட்டு வந்து முடிச்சுக்கோங்க. இப்போது நெக் சைடில் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் லென்த்தில் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் பிடிச்சிட்டு ரெண்டு டாட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து 3வது டாட் பிடிச்சிக்கோங்க. அது 1/2 இன்ச்லேருந்து ஒரு 3.5 இன்ச் லென்த் வரைக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் வந்து நம்ம டாட்ஸ் பிடிச்சாச்சு. இப்போ வந்து பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம் பெல்ட் பார்ட்டு. அதுக்கு வந்து பெல்ட் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம். ரெண்டு செட்டு, அதாவது ரெண்டு வந்து லைனிங் கிளாத்தும் ஒன்று வந்து மேலே இருக்கக்கூடிய கிளாத்தும் வச்சுருக்கோம். அதில் ஒரு லைனிங்கும் மேலே இருக்க கிளாத்தையும் இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க, இன்னொரு லைனிங்கை அடியில் வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கக்கூடிய அந்த 3 கிளாத் மட்டும் ஒரு 1/2 இன்ச் வெளியில் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 4 கிளாத்தும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து ஏதாவது ஒரு கிளாத்தை வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக எல்லா கிளாத்தும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த சென்டர் டாட் வரும்போது மட்டும் அந்த சென்டர் டாட்டை அப்படியே மடித்து விட்டுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தூர தூரமாக ஒரு 3-4 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பெல்ட் பார்ட்டோட ஷேப் வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ள சைடும் எந்த ராயஜஸும் இல்லை, வெளியிலையும் ராயஜஸ் எல்லாமே நல்லா நீட்டாக வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது படியறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதோட பக்கத்துலேயே 1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே இருக்க ஒரு கிளாத்தை வச்சுட்டு அடியில் ரெண்டு வந்து லைனிங் கிளாத் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஒரு லைனிங்கும் ஒரு மேலே இருக்கக்கூடிய கிளாத்தையும் மேலே போட்டுட்டு அடியில் ஒரு லைனிங் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அந்த 3 கிளாத்தும் ஒரு 1/2 இன்ச் வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கிளாத்து, மேலே 2 கிளாத்து, அடியில் 1 கிளாத்து, 4 கிளாத்தும் வந்து கரெக்டாக இருக்கா, எதுவுமே மிஸ் ஆகாமல் ஒரே மாதிரி எல்லா கிளாத்தையும் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சு ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டிச்சிங் மட்டும் தெரிஞ்ச பிகினராக இருந்தால் கூட நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணி அழகாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இப்போது ஒரு ஸ்டிச் போட்டாச்சு படியறதுக்காக. இப்போ இன்னொரு ஸ்டிச், 1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் சைடு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 1/4 இன்ச் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பார்ட்டுமே நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இந்த ஷோல்டர் வந்து ராயஜஸ் வெளியே தெரியாமல் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதையும் நான் வந்து வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன்.
அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் வந்து நான் ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு பேக் சைடு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் கை வச்சு பார்த்தாலே பேக் சைடு வந்து நம்ம மடித்து தைச்சது தெரியும். இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம எப்படி கோடு போடுறோமோ அந்த மாதிரி பேக் பார்ட்டை வச்சு மேலே இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், ரெண்டு லைனும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரெண்டு லைனும் சேமாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒன்னோட அளவை இன்னொன்றுத்துலேயும் குறிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த மாதிரி மடித்து தைச்சுக்கோங்க. இல்லைனா ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் அப் அண்ட் டவுன் வந்துடும், அதுக்காக தான் இந்த மாதிரி செக் பண்ணுறது. எந்த ஸ்டெப்பையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இன்னொரு சைடு அதே மாதிரி அந்த லைன் வரைக்கும் ஒரு ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே மேலே ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே படியிறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி சேல் பண்ண ட்ரெஸ்ஸஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வீடியோஸு, அதை வந்து வியர் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுத்துருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் நீங்களும் வாங்கணும், ஸ்டிச் பண்ணி போடணும்னு நினச்சிங்கன்னா அதாவது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. இப்போ வந்து ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே அதை மடித்து வச்சு படிகிறதுக்காக ஒரு தையல் போட்டிருக்கேன். கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும், மேலேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கிளாத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே லைனிங் சைடில் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோடய ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 1/2 இன்ச் கிளாத்தை வந்து உள்ளே மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஹூக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஐ, அதாவது அந்த ஹூக் மாட்டக்கூடிய அந்த சைடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா, ராங் சைடில் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வந்து அதே சைஸ் 2.5 இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை வந்து சிங்கிளாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க 1/2 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் அதை அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே உள்ளே மடிச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே அந்த ஸ்டிச் மட்டும் மறைக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப உள்ளே தள்ளி வச்சிட வேண்டாம், நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ஸ்டிச் மேலே தெரியும், அது மட்டும் மறைக்கிற மாதிரி மட்டும் வந்து இது நம்ம மேலே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு அதோடய பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த ரெண்டு தையலுக்கும் நடுவில் வந்து நம்ம ஐ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இப்போது ஹை சைடும் ஹூக் சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் சில பேர் வந்து ஹூக் லெஃப்ட் சைடு விரும்புவாங்க, சில பேர் ரைட் சைடு விரும்புவாங்க. உங்களுக்கு எந்த சைடு பிடிக்குதோ அந்த சைடில் நம்ம ஹூக்குக்கு எப்படி ஃபாலோ பண்ணமோ அந்த மாதிரியும், ஐ சைடில் ஐக்கு எப்படி ஃபாலோ பண்ணமோ அந்த மாதிரியும் வந்து நீங்கள் மாற்றி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து இந்த மாதிரி நேராக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது இருந்தால் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஹேண்டை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் எந்த சைடு வருதுன்னு தெரியும், அந்த சைடில் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஹேண்டு கட் பண்ணும்போதே வந்து அந்த அக்கல் கழிக்கிறது வந்து அந்த கட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், ரெண்டுமே வந்து ஒரே சைடில் கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வந்து எப்போவுமே ஹேண்டு வச்சு அட்டாச் பண்ணுற டைமில் தான் வந்து அதை கட் பண்ணுவேன். எந்த சைடு ஃப்ரண்ட் வருது அப்படின்னு நல்லா பார்த்துட்டு அந்த சைடில் மட்டும் கட் பண்ணி அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஹேண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு, இப்போ இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்டை டபுளாக மடித்து சென்டர் வந்து அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரோட சென்டர் தையலும் இந்த வி ஷேப்பும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வச்சு பார்த்துட்டு எந்த சைடு ஃப்ரண்ட் வருதோ அந்த சைடில் நான் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டேன்.
இந்த ஹேண்ட் கட்டிங்கு இந்த மாதிரி ஹேண்டில் கம்மி பண்ணுறது இதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் அதை மட்டும் தனியாக கூட ஒரு வீடியோவாக டீட்டெயில்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி அதே சென்டர்லேருந்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஹேண்ட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பேக் ஹிப்பை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிப்பு வந்து நம்ம மெஷர்மெண்ட் போட்டு வச்சுருக்கோம், நாலாக பிரிச்சுட்டு அது கூட பேக் பார்ட்டுக்கு இந்த இது குறிக்கிறதுக்கு வந்து 1 inch ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்டை வந்து ஹிப்பில் குறிச்சிக்கோங்க பேக்குக்கு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு குறிக்கும் போது ஹிப்போட மெஷர்மெண்ட்டை நாலாக பிரிச்சுருக்கோம், அதில் 1 inch கம்மி பண்ணி 7 inch வந்துச்சு. அதை வந்து ஹூக் சைடு வந்து டோட்டலாக சேர்த்துக்கோங்க. ஐ சைடு அந்த ஐப்பட்டியை விட்டுட்டு குறிச்சிக்கோங்க 7 inch. இப்போ ஃப்ரண்ட் அப்பர் பாடியோட மெஷர்மெண்ட் நம்ம இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, 8.25. பேக் அப்பர் பாடி வந்து 10.25 வந்துச்சு. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அதாவது கட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தான் இது புரியும். கட்டிங்கில் வந்து இந்த கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. ஹேண்ட் ரவுண்ட் வந்து 6 inches, அதை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் முன்னாடி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் வந்து அந்த வி மாதிரி ஒன்று கட் பண்ணியிருப்போம், அதுவும் இதுவும் 1 hour தான் பாருங்கள். அப்படி சப்போஸ் வந்து தூர தூரமாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி, இப்போ பாருங்கள் ரெண்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்திருக்கு, அந்த மாதிரி வந்துச்சுன்னா சென்டரில் தையல் போட்டுக்கோங்க. ஹேண்ட் ரவுண்ட்லேருந்து ஃப்ரண்ட் அப்பர் பாடி குறித்ததும் பேக்கில் வந்து நம்ம ஒர்க்அவுட் பண்ணி வச்சுருந்ததும் தள்ளி தள்ளி வந்துச்சுன்னா அது ரெண்டுத்துக்கும் சென்டரில் தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹிப்போட மெஷர்மெண்ட்டும் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நம்ம குறித்ததும் பேக்கில் நம்ம குறித்ததும் தள்ளி தள்ளி வந்துச்சுன்னா அதோட சென்டரில் தையல் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே 1 hour வரும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி தள்ளி வரும்போது மட்டும் நம்ம அதோட சென்டரில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்யூச்சரில் லூஸுக்காக வந்து நம்ம இன்னொரு 2 stitch வந்து ஒரே கைடு அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஒரு 1/2 inch விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக சூப்பராக வந்திருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரவுண்டு வந்து 6 inch குறிச்சிக்கோங்க. இப்போ பேக் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும், பேக் சைடோட அர்க்கத்து வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டோடது வந்து எங்கே இருக்குன்னு செக் பண்ணலாம். அந்த ஃப்ரண்ட்டில் குறிச்சிருக்கிறது அப்படியே மறுச்சு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டுமே இவ்வளோ தள்ளி வந்திருக்கு, அப்போ சென்டரில் வந்து நம்ம அந்த தையலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த சென்டரில் குறித்த லைனில் வந்து அந்த ஸ்டிச்சை எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ரஃப் அடித்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து ஹிப் ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சி பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஓகே, அப்படி தள்ளி தள்ளி வந்துருந்துச்சுன்னா அதோட சென்டரில் தையல் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்யூச்சர் லூஸ்க்காக இன்னொரு 2 stitches வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரே மாதிரி ஒரு கைட் ஃபாலோ பண்ணி ஒரே கேப்பில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பிரித்தா கூட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஒரு 1/2 inch மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பட்டு சேரீயோட ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி கிளாத்து விட்டு கட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சூப்பரான ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.